ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். பிருகதாரண்யகம் இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் பிராமணம் அஜாதசத்ரு பிராமணத்தில் நம்ம 19வது மந்திரத்துடைய அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். சகுண பிரம்ம மட்டுமே தெரிஞ்சிருக்கிற கார்க்ய பிராமணனுக்கு அஜாதசத்ரு நிர்குண பிரம்மனு பற்றி கூட சொல்ல விரும்பி அவர் குருஸ்தானத்தில் இருந்து இவருக்கு உபதேசம் பண்றார். அப்படி உபதேசம் பண்ணும்போது ஜீவாத்மா அனு எது சொல்றமோ ஜாகிரத அவஸ்தையில அப்புறம் சொப்ன அவஸ்தை அப்புறம் தூங்கும் போது நித்ராவஸ்தையில மட்டும்தான் அந்த பரமாத்மாக்குள்ள போய் அவனும் கலந்துக்கிறான். அதனால தூக்கத்தினை நம்ம விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கணும். அங்கே ஒன்றாவா இருக்கின்றனது, ஒன்றும் தெரியலன்னு கூட ஆனந்தமா இருக்கின்றனது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரும்போது 19வது மந்திரத்தில் உபனிஷத்து அந்த அஜாதசத்ரு இன்னொரு வாட்டி சுசுப்தி பத்தி தூக்கத்தின பத்தி இன்னும் சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு விரும்பி சொல்லும் போது அதுல முக்கியமான அந்த மந்திரத்துல வந்த ரெண்டு மூணு பதங்களுக்கு நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து புரீதத அனே பதம் வந்தது, அதுக்கு வந்து ஷரீரம் அனு ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும். இன்னொரு அர்த்தம் வந்து ஹிருதயாகாசம் அனு எடுத்துக்கணும். அந்த ஹிருதயாகாசம் அனே பதத்தின்னு கூட அவர் உபயோகப்படுத்தியிருக்காரு, சரியா? அப்புறம் முக்கியமா இந்த மந்திரத்தில் நாடிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பல நாடிகள் இருக்கு உடம்புல, அது மூலமா அது வெக்தமாகறதுக்கு அந்த நாடிகள் மூலமா தான் வந்து கனவு நினவு எல்லாத்துக்கும் வர்றது. அதே போல் விரமிச்சுக்கும் போதும் அதே போல் அதே நாடிகளுக்குள்ள இருந்து போய் அது மூலத்துல அடங்கி அப்படியே ஜீவ அனைதி தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நித்ரா அவஸ்தையில இருக்கிற ஒரு ஆனந்தம் அனைது வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கின்றனர். அது அந்த ஆனந்தத்துக்கு ஈட இன்னொரு ஆனந்தத்தினு நம்ம லோகத்துல எதுவுமே சொல்லி கம்பேர் பண்ண முடியாதா இருக்கு. அதுக்கு வந்து உபனிஷத்து இன்னொரு பதத்தை உபயோகப்படுத்துறது, இது அன்னைக்கு நம்ம பேசல. அனிக்னி அனி அந்த மந்திரத்துல ஒரு வார்த்தை இருக்கு. அனிக்னி அப்படின்னா ஹந்தி அனே பதத்துக்கு அது அப்படின்னா நீக்கிறது இல்லாம செய்யறது. அதிசயேன துக்கம் ஹந்தி இது அனிக்னி. அதிசயனா சரி, எந்த வகையான துக்கமாவது இருக்கா? சிசிரோ பிசிரோ கொஞ்சம் ஆதி ஷரீருக்கு ஷரீரத்தினால ஏற்படுற துக்கமாவது, மனசினால வர தொந்தரவாவது, ஏதாவது இருக்கின்றனதா? எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த அப்ப என்ன சொல்லணும், அதுக்கு ஆனந்தத்துடைய பராகாஷ்டான்னு சொல்லணும். ஆனந்தத்துடைய பராகாஷ்டா அப்படின்னு சொல்றதுக்கு இது அநிக்னி அப்படி அனைய பதம் உபயோகப்படுத்திட்டு அப்படின்னா நமக்கு நினைவுல இல்லை கனவுல வர
அந்த ஆனந்தம் வந்து பிரிய மோதான்னு சொல்லுவோம், பிரிய மோத. ஆனா இந்த ஆனந்தத்தின் பிரமோதம் இன்னும் மீறி சொல்லணும்னு ஆனந்தம் என்று சொல்லணும், பிரமோதம் கூட இல்லை, ஆனந்தம். அது சொல்லி இந்த ஆனந்தம் அனைது மூணு நிலையில இருக்கு ஆக்சுவல்லா, ஆனா நம்ம கவனிக்கல. ஏன் அப்படி இருக்கிறது, இப்படி எப்படி போகும், ஏன் போகிறதுன்னா, இப்போ அங்க கனவு கூட தாதாத்மியம் ஆயிடுச்சு, சுகதுக்கங்கள் அனுபவங்கள் நினவுல வரும்போது கூட நினவுடைய அனுபவங்களுக்குள்ள போய் பூந்துக்கிறோம், இது சத்தியம் நினைச்சுக்கிறோம், ஆனா இருக்கிறது அதுதான். அதனால இந்த அந்த ஆனந்தம் தான், ஒருவேளை உனக்கு இங்க நினவுல கூட சிலது ஆனந்தம் கொடுக்கறதுன்னு தோணினானும், கனவுல கூட சிலது ஆனந்தம் கொடுக்கறதுன்னு தோணினானும், அந்த ஆனந்தமே இங்க பிரதிபலிக்கிறதா நீ புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நித்ரில் இருக்கிற ஆனந்தத்தினே உபனிஷத்து அடிக்கடிக்கு நமக்கு காட்டி கொடுத்துட்டு நம்மள சொரூபம் ஆனந்தம்னு புரிஞ்சுக்கமனு சொல்றது. சரி, இங்க திரும்பி இது சொல்லும் போது இந்த ஆனந்தத்தினை பத்தி உபனிஷத்து வந்து மூணு வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது. அதுல ரெண்டு வந்து ஆல்ரெடி உபயோகப்படுத்தினது தான், என்னது மகாராஜா போல், மகாபிராமணன் போல். அப்படின்னா மகாபிராமணன் ஜ்ஞானிக்கு இருக்கிற ஆனந்தம், மகாராஜாக்கு இருக்கிற ஆனந்தம், அது வந்து ஜ்ஞானிக்கீடா இல்லை. பொதுவான லோகத்துல மொத்தம் ராஜான்னு அவருக்கு இல்லாத சுகம் இருக்குமா, போகம் இருக்குமா, எது சொன்னாலும் நடக்கும் இல்லையா. அப்போ அந்த ஆனந்தம் நீ எடுத்தாட்டு கூட. ஆனா மூணாவது என்ன சொல்றதுன்னா, குமாரஹ, ஒரு சின்ன குழந்தைக்கு, குமாரகன்னா சின்ன குழந்தைக்கு, பேபி அந்த மாதிரி ஒன்று, அதுக்கு எவ்வளவு ஆனந்தம்னா அதுக்கு ஒரு கவலை இல்லை. ஏதோ உடம்புக்கு வலிச்சா, வயிறு வலிச்சா அழும் தவிர எது கலர் நான் அலறேன்னு கூட அதுக்கு தெரியாது. அப்புறம் இது முன்னாடி சொன்னோம், இப்ப அதுக்கு ஜுரம் வந்து படுத்துக்கிட்ட, அதுக்கு ஏதாவது கவலை இருக்கா, எந்த டாக்டர் கிட்ட கொண்டு போவாங்களோ, அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு செலவாகுமோ, இதெல்லாம் இருக்கு. ஆனா கொஞ்சம் பெருசான குழந்தைக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியே, மிஸ் என்ன பாடம் சொல்லுவாங்களோ, அப்புறம் டாக்டர் கிட்ட போன என்ன ஊசி குத்துவாங்களோன்னு அப்புறம் தெரியுது. ஆனா அந்த சின்ன குழந்தைக்கு வந்து அகங்காரமே அனைது அங்க இல்லை. ஆனா சைத்தன்யம் நல்லா வியக்தமாகிறது, எப்படி ஆனந்தமா வியக்தமாகிறது, துக்கம் அனைது இல்லை. அதனாலதான் ராகம் கிடையாது, துவேஷம் கிடையாது, பொறாமை கிடையாது, எதுவுமே இல்லை, அபிமானம் இல்லை, அப்படிப்பட்ட சுகம். இது நம்ம எல்லாரோட சகஜ சுகம் தானே, நமக்கு சகஜ சுகம் தான், ஆனந்தம் தான். ஆனா கவனிக்காம விட்டுடுறோம், அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்க தூக்கத்துல எல்லோரும் நம்ம அப்படிப்பட்ட ஆனந்த பராகாஷ்டில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அங்க அப்படி இருந்தது அந்த ஆனந்தத்துல நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு 19வது மந்திரத்துடைய கருத்து. இது சொல்லும் போது நமக்கு டைரக்டா எங்கேயுமே பிரம்மம் பத்தி பரமாத்மா அப்படி எல்லாம் பேசலையன்னு தோணும். சச்சிதானந்தம் பரமாத்மா பிரம்மம் தானே, உனக்கு அங்க ஆனந்தமா இருக்க இல்லையா, நீ இருக்கிறதுனாலதான் உனக்கு ஆனந்தம் இருக்கு, ஆனந்தம் இருக்குன்னு உனக்கு தெரியறது, தெரிஞ்சது அப்புறம் மைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிறது. பட் மைண்ட் இல்லாமே அங்க ஆனந்தத்தை நீ அனுபவிச்சிருக்க, அனுபவிச்சுட்டு இருக்க. சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரே ஒரு மந்திரம் இருக்கு, இன்னும் 20வது மந்திரத்தின் பார்க்கணும். ச எதோர்ண நாபிஹி தந்து நோச்சரேது யதா அக்னேஹே க்ஷுத்ரா விஸ்புலிங்காஹ யுச்சரந்தி ஏவமேவாஸ்மாத் ஆத்மனஹ சர்வே ப்ராணாஹ சர்வே லோகாஹ சர்வே தேவாஹ சர்வாணி பூதானி யுச்சரந்தி தஸ்யோபநிஷத் சத்யஸ்ய சத்யம் இதி ப்ராணா ப்ராணாஹ வை சத்யம் தேஷாம் ஏஷ
சத்யம். ரொம்ப அழகான முக்கியமான மந்திரம். இந்த இடத்துல அஜாதசத்ரு என்ன சொல்றாருன்னா, நித்ரல வந்து நிர்விசேஷ சைத்தன்யம் இருக்குன்னு சொன்னோம். நிர்விசேஷமான சைத்தன்யம், அங்க எந்த விசேஷனும் இல்லை. அப்போ எந்த நிர்விசேஷ சைத்தன்யம் பத்தி தூக்கத்தில் இருக்குன்னு நம்ம காட்டி கொடுத்து விவரிச்சு இருக்கின்றதோ அந்த சைத்தன்யம் தான் பிரம்மம். அதுதான் அதுக்கப்புறம் கனவு நினவு இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் எல்லாம் காணப்படுறதுக்கு அதுதான் சிருஷ்டி மொத்தத்துக்கு காரணமா இருக்கின்றனது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல அது சொல்ல விரும்புறார். என்ன பாயிண்ட் இப்போ, சரி நான் பிரம்மம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்றேன், பூனை வீடுல வரும் அப்பப்போ அது விட்டுட்டு பாக்குறது மூடுங்கள், மூடிடுங்க. நானும் பிரம்மன் சொல்றீங்க, சரி பிரம்மம் இருக்குன்னு ஒத்துக்கிறோம், எனக்கும் இன்னும் புரிஞ்சா முடிசா புரியலன்னா கூட ஒத்துக்கிறேன். நானும் ஆனந்தம் பத்தி எதை சொல்றீங்க இல்லையா, அது மட்டும் இல்லை, அடுத்த படியில பாரு, எந்த பிரம்மம் பத்தி பேசுறமோ அது நீயன்னு சொல்றமோ அந்த பிரம்ம சைத்தன்யமே, அந்த நிர்விசேஷ பிரம்ம சைத்தன்யமே அதுல வந்துதான் இவ்வளவு சிருஷ்டி எல்லாம் காணப்படுறதப்பா அப்படின்னு சொல்ல விரும்பி இந்த ஸ்லோகம். அது சொல்றதுக்கு அப்படின்னு என்ன, முதல் வந்து ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம், ஆனா நேரா சொல்லல அப்படி, ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் ஒன்னு ரெண்டு அது ரெண்டு ஒண்ணுதான் அப்படி சொல்றது இல்லை. அதே போல் தத்துவமசேன்னு இங்க அதையும் சொல்லல, ஆனா நம்ம அடிப்படையா பார்த்த அந்த மகா வாக்கியம் எல்லாமே வருது இதுல. அப்புறம் அதை ரிவீல் பண்றதுக்காக இங்க ரெண்டு திருஷ்டாந்தங்களை எடுத்து சொல்றார். ரெண்டு, ஒன்னு என்னன்னா, ஜகத்துக்கு காரணம் பொதுவா பரமாத்மான்னு சொல்றோம். ஆனா இப்ப என்ன சொன்னோம், நிர்விசேஷமா அந்த தூக்கத்துல எந்த என்ன இருக்கின்றனதோ ஏதாவது ஆகட்டும் அதே அதுதான் ஜகத்துக்கு காரணம்னு சொல்றாரு. சரியா, அப்படி சொல்லும் போது எப்படி சொல்லுவீங்க, இங்க பரமாத்மானு சொல்லும் போது பரமாத்மா ஜீவாத்மா ஒன்னு சொன்னதுனால நீதா சர்வத்துக்கு காரணம், சர்வ சிருஷ்டிக்கு உன்னல வந்துதான் சர்வம் உருவாயிடுச்சு. என்ன பரமாத்மா நான் ஒன்னு ஒத்துக்கிட்டோம்னா பரமாத்மா காரணம்னு, அப்போ நானும் நான் தான், இங்க நானே இது இல்லை, ரெண்டும் ஒன்னாயிடுச்சு. ஒன்னு ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா மையே வசகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியஹம். அதுதான், ஆனா உதாரணம் கொடுத்து ஏதாவது புரிய வைக்கணுமே, நான் எப்படி காரணம் நிர்விசேஷம்ன்றீங்க, அதுதான் இப்படி எப்படி இவ்வளவு ஆகிறதுன்னு சொன்னா எக்ஸாக்டா முண்டகோபனிஷத்துல என்ன திருஷ்டாந்தம் கொடுக்கப்பட்டதோ அந்த சிலந்தை எட்டு கால் குச்சி, அதே இங்க ஊர்ணநாபி, ஊர்ணநாபி பேர் அங்க பார்த்தோம் முண்டகோபனிஷத்துல, அதே வார்த்தை இங்க. அந்த ஊர்ணநாபி சிலந்தை எப்படி, எதுக்கு அந்த எக்ஸாம்பிள் என்ன, இப்போ அந்த நிர்விசேஷமான பிரம்மன் சைத்தன்யம் பரமாத்மா வேற யாராவதுடைய சகாயம் எடுத்துக்கிட்டு, ஓகே ஒரு இன்ஜினியரு கான்ட்ராக்டருடைய சகாயம் வேணும், கான்ட்ராக்டர் இன்ஜினியருக்கு வேணும், வேலை செய்யறவங்களுக்கு வேணும், செங்கல் வேணும், இவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ வீடு கட்டிட்டான். இப்போ பரமாத்மா ஜெகத்தின் சிருஷ்டி பண்ணாருன்னா வேற யாராவதுடைய உதவி எடுத்துக்கிட்டாரா, எடுத்துக்கல. எப்படி, இந்த சிலந்து பூச்சி வந்து
அதிகுள்ள நின்றே நூலு கொண்டு வந்து அதே வீடு கட்டுகிறது. அதிகுள்ளனும் தானே வந்ததே, அப்படி என்ன அப்படி என்ன அப்படி என்ன சொன்னோம் அதுக்கு? ரெண்டு சாஸ்திரிய பதங்கள், அந்த சிலந்தை தான் நிமித்த காரணம் அண்ட் உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் காஸ். அதே இன்ஜினியர், அதே மெட்டீரியல், அதே கான்ட்ராக்டர், எல்லாம் அதே. இதுக்கு மீறி இன்னொரு எக்ஸாம்பிள் இல்லை உலகத்துல. அதனால உபனிஷத்தை அங்கேயும் எடுத்து சொல்லியிருக்கு, பூர்ணநாபி எதோர்ணநாபி குருண சுருஜத்தே குருணஹத்தேச்ச சிருஷ்டி. திரும்ப அதுக்குள்ளக்கு எடுத்துக்கிறது, உள்ளக்கு எடுத்துக்கிறது குருணிகிதான். சரி, இங்க முதல் என்ன அர்த்தம் ஊர்ணநாபி உதாரணம் கொடுத்துட்டு, நிஸ்ஸஹாயேன, எந்த சகாயமும் யாருடைய சப்போர்ட் இல்லாமே. இது பரமாத்மானு பத்தி சொல்லும் போது ஏதோ இப்படி நமஸ்காரம் பண்ணி பரமாத்மா பண்ணுவாரு. பரமாத்மா ஜீவாத்மா நீ நினைக்கிற நீதான் காரணம்னு உபனிஷத்து சொல்றதே, இந்த சர்வ ஜெகத் சிருஷ்டிக்கு காரணம் நீ. அதே ஒத்தேத்து முடியாது சார், ரொம்ப கஷ்டம். ஏன்? சரி, ஊர்ணநாபி உதாரணம் எடுத்துரு. கனவுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உலகத்தில் சிருஷ்டிக்கிற இல்லையா? இந்த உபாதியில இந்த சின்ன மனசு வச்சு நீயே இவ்வளவு சின்ன சின்னதில்லை, உலகத்தை நீ உருவாக்குறன்னா சமஷ்டி மொத்தம் எடுத்துக்கோ. நீயே சின்ன உபாதி அல்பமா எடுத்துக்கணும், சமஷ்டி மொத்தமா எடுத்துட்டு பார்க்கும்போது அப்போ சிருஷ்டி எல்லாம் அதுல வந்து வந்தது தானே, உனக்குள்ளதானே வந்துடுது. வெளியிலேருந்து ஏதாவது வந்துச்சா? உள்ள நான் காரு வாங்கின மாதிரி கனவு கண்றேன், கார்ல போய் உட்கார்ந்த டிரைவ் பண்றேன், அவ வெளியிருந்து ஒரு கார் ஏதாவது உள்ள வச்சுட்டோமே, என்ன வைக்கலையே, எப்படி வருது அதெல்லாம்? எப்படி என்ன? இமேஜினேஷனு ப்ரொஜெக்ஷன் ஏதாவது சொல்லு, பண்ணியா இல்லையா? அப்படி நீ பண்ணும்போதோ, இந்த ஊர்ணநாபி பண்ணும்போதோ, அப்போ சமஷ்டி பரமாத்மான்னு எடுத்துக்கோ. நீ வந்து இப்ப ஜீவாத்மா நினைச்சுக்காத, நீ உனக்கு புரியறதுக்கு இந்த கனவு உதாரணம் கொடுத்தோம். அப்போ மொத்தம் எங்கிருந்து வந்துச்சென்றே, நிர்விசேஷமான பரமாத்மான வந்து வந்துச்சு அப்படின்னு அந்த உதாரணம். சரியா? அசஹாயேன மிச்சம் எந்த காரணாக வினா, எந்த காரணம் இல்லை வேற எதாவதுக்கு, அந்த அதி சிருஷ்டி பண்றது அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்படி இல்லைன்னா உபாதி வினா, எந்த உபாதி இல்லை, எந்த உபாதி இல்லை. அசஹாயேன அகாரணேன அப்புறம் உபாதி வினா, வினா இல்லாம. ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்றதுன்னா, எப்படி ஒரு இதுவும் முண்டகோபனிஷத்து எக்ஸாம்பிள் தான், முண்டகோபனிஷத்து எக்ஸாம்பிள். எப்படி ஒரு நெருப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும் போது அதுல நெருப்பு பொறி வரும், ஸ்பார்க்ஸ். அதுபோல் இங்க எல்லாமே உற்பத்தி ஆகிறது. ஆனா அந்த நெருப்புக்கு சூடு இருக்க இந்த ஸ்பார்க்குக்கு பொறி, நெருப்பு பொறிக்கு கூட சூடு இருக்கு, சூடுத்தன்மை. அதிகம் வெளிச்சம் இருக்கு, இங்கே வெளிச்சம் இருக்கு. ஆனா அது ரொம்ப வெளிச்சமா இருக்கு, இது கொஞ்சமா இருக்கு, அது ரொம்ப சூடா இருக்கு, இது கொஞ்சம் சூடானது நீ சொல்லக்கூடாது. ஆனா அங்க இருக்கிற லட்சணம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்படி சொல்லும் போது முண்டகோபனிஷத்துல இது ரொம்ப விவரிச்ச ஒரு மந்திரம், இது சத்தியம் அணி. அங்கேயும் இப்படிதான் சிருஷ்டி பத்தி சொல்லும் போது, தத்தே தத் சத்தியம் யதா சுதீப்தா பாவகா விஸ்புலிங்காஹ, பாவகான அக்னில இருந்து விஸ்புலிங்கம் பண்ண அந்த நெருப்பு பொறி, சஹஸ்ரஹ பிரபவந்தே, அநேகம் வருமே, பிரபவந்தே பிரபவந்தே சரூபாக. அதே போல் அங்க வெளிச்சம் இருக்கு, இந்த ஸ்பார்க்ல வெளிச்சம் இருக்கு, அது தொட்டுட்டா சூடு, இது தொட்டுட்டா சூடுதான், உடம்பு உண்டா.
ததா அதேபோல் அக்ஷராத் விவிதாக சௌம்ய பாவாக. எங்கள் சிஷ்யன் சௌமியான்னு கூப்பிட்டுட்டு அதே போல அக்ஷர பிரம்மம் நிர்விசேஷ பிரம்மம் எது இருக்கின்றதோ இதே போலதான் அதில் வந்துதான் பாவாக பிரஜாயந்தே. பாவாகங்க பல 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 வகையான உயிர் இருக்கிற உயிர் இல்லாதல்ல உருவாக்கப்படுறது. தத்ர செய்வாபி அந்தி இதே போலதான் அங்க உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த உதாரணம் இந்த மந்திரத்துல சொல்லப்பட்டது. சரியா, இது எதுக்கு சொல்ற இந்த உதாரணம்? அங்க சகாயம் சகாயம் இல்லை. அதே போல் இங்க சொல்லணும்னு காரணத்துல என்ன குணம் இருக்குன்றதோ அது காரியத்திலோ வியக்தமாகும். சொன்ன சூடு வெளிச்சம் காரணத்தில் இருக்கு, அதே இங்கே இருக்கு. அப்போ பரபிரம்ம சைத்தன்யம் சச்சித்து எல்லாமே சச்சித்து தான். காரணத்துல என்ன இருக்குன்றது அது காரியத்துல கூட அதே வியக்தமாகிறது அது சொல்றதுக்கு. காரண குணே காரிய அபி வர்த்தகை, காரியத்துல கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இதுதான் நம்முடைய நிஜஸ்வரூபமணி பரமாத்மா பத்தி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் அனைதி புரிய வைக்கிறதுக்கு இந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்லி, அப்போ பரமாத்ம சைதன்யம் ஜகத்காரணம் அப்படின்னு அது சொல்றதே ஒரு மகா வாக்கியம். வேற விதமா சொல்ல வேண்டியதில்லை. வேற விதமா தத்துவமசியன்னு அப்படி சொல்ல வேண்டாம். இங்க அப்படி சொல்றதே மகா வாக்கியமாயிருக்கு. இது இந்த அஜாதசத்துடைய டீச்சிங்கு, புரியுதா? அப்படி சொல்லி அப்போ இந்த ஜீவாத்மாவுடைய எசென்சியல் நேச்சர், நம்மளுடைய எசென்சியல் கூட நிர்விகார நிர்விசேஷ பிரம்ம சைத்தன்யம் தான். அப்போ ஜீவாத்மா தான் எசென்சியல் நேச்சரை பார்த்த காரணமா இருக்கா இந்த சர்வ ஜெகத்துக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லி பரமாத்மா இப்போ ஜீவாத்மா ரெண்டு இல்லை, பரமாத்மாலேருந்து என்னென்ன நல்ல உருவாயிடுச்சு. இங்க இனிமே பரமாத்மான்னு சொல்லும் போதுல நீ என்ன சொல்லிக்கணும், எப்படி சைத்தன்ய ரூபமா என்னிலிருந்து என்னென்னலாம் உருவாயிடுச்சு சிருஷ்டி செய்யப்பட்டதுன்னா, உதாரணத்துக்கு போல மாதிரி இங்க உபனிஷத்து ஒரு ரெண்டு மூணு சொல்றது. எப்படி 20வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, சர்வே பிராணாக சர்வே லோகாக சர்வே தேவாக சர்வாணி பூதானி அப்படின்னு மொத்தம் சேர்த்துக்கணும் அதுலயே. நம்ம இங்க அதிலும் அசல சர்வே பிராணாகனு சொன்னாவே மொத்தம் வந்தது போல் அர்த்தம். ஏன்னா பிராணாக அனு சொல்லும் போதே வாகாதி இந்திரியங்கள் எல்லாம், வாக்கு முதலான இந்திரியங்கள் எல்லாமே, அப்புறம் 14 லோகங்கள், தேவதர்கள், எல்லா ஜீவராசிகள் எல்லாமே என்னல நின்றுதான் உருவாயிடுச்சு. எந்த என்ன எந்த நானது சுத்த சைதன்யமான கான்சியஸ்னஸ்ல இருந்து, ஓகே, அப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் கைவல்ய உபனிஷத்து நானும் அடிக்கடிக்கு ஒரு முக்கியமான மந்திரம் வந்து மையேவ சகலம் ஜாதம் அது ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறோம். வேற மந்திரம் கூட நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கிறோம். என்னது? ஸ்வப்னே சஜீவ சுகதுக்க போக்தா ஸ்வமாயையா கல்பித ஜீவலோகே சுஷுப்தி காலே சகலே விலீனே தமோ விபூத சுகரூபமேதி புனஷ்ச ஜன்மாந்தர கர்மயோகாத் சயைவ ஜீவஸ்வவிதி பிரபுத்த புரத்ரயே க்ரீடதி யச்ச ஜீவ
ததஸ்துஜாதம், அது முக்கியம், ததஸ்துஜாதம் சகலம் விசித்திரம். அதுக்குதான் கோட் பண்றேன், ததஸ்து ஜாதம், அங்கேயும் அதேதான். சோ ஒரு காரணம் தான் இருக்கின்றனது, அது நான் அனேது. அந்த நான் அனேது சுத்த சைத்தன்ய பரபிரம்மம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்லி, அப்புறம் இந்த சுஷுப்தி அவஸ்தை பற்றி சொல்லும் போது மாண்டுக்கியத்தில் பார்த்தோம், மாண்டுக்கியத்தில் சுஷுப்தி பற்றி தான் இப்போ பேசிட்டோம் கடைசியில். எத்திர சுப்தக ந கஞ்சன காமம் காமயத்தே, எங்க அந்த சுஷுப்திலோ சுப்தனா இருக்கிற தூங்கிட்டு இருக்கிற அவனும் ஒரு ஆசையமும் படலை. ந கஞ்சன காமம் காமயத்தே, ந கஞ்சன சொப்னம் பசியதே, அங்க சொப்னமும் பார்க்கல. ஓகே, பசியதே அந்த நிலை, நினைவுக்கு சம்பந்தப்பட்டது இல்லை, கனவுக்கு சம்பந்தப்பட்டது இல்லாத நிலை, அது சுஷுப்தம் அப்படின்னு மாண்டுக்கியத்திலும் சுஷுப்திக்கு ஒரு விவரணம், விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்தில் கடைசியில நான் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு காரணம் அதுதான். அப்போ நான் தான் பிரம்மம், இந்த சரீரம் உபாதி பார்த்து சொல்லக்கூடாது, சைத்தன்ய ரூபேன பார்த்த, ஐக்கிய ரூபேன பார்த்த. சரி, சொல்லி அடுத்ததாக உபனிஷத்து என்னதுன்னா, ஒரு இவ்வளவு பேசியிருக்கான, இதுதான் இந்த அஜாதசத்ரு பிராமணத்துடைய சாரம். சரி, என்ன ரிவீல் ஆயிடுச்சு, தத்துவோபதேசம் ஆகி போயிடுச்சு, தத்துவமசி சொல்லி ஆயிடுச்சு, நம்மளும் உணர்ந்துட்டோம், அகம் பிரம்மாஸ்மி, மகாவாக்கியம் எல்லாம் வந்தது. ஆனா உபனிஷத்து இன்னும் ரெண்டு வார்த்தைகளோடு முன்னாடி போறது, அப்பதான் அந்த ஸ்லோகம் முடியும். என்ன சொல்றதுன்னா, அப்படிப்பட்ட அந்த ஆத்மாக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பெயர் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என்ன ஸ்பெஷல் பெயர் தெரியுமா, தஸ்ய உபனிஷத்து. இங்க விசித்திரம், இந்த உபனிஷத்தனே வார்த்தை இங்க, உபனிஷத்து அனேது நார்மலா எத்தனை வாட்டி விவரணை பார்த்தோம் இல்லையாமா, அந்த ஆத்மாக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் நான் கொடுக்கறது உபனிஷத்து. ஓகே, அந்த ஆத்மாக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்கறேன். என்ன ஸ்பெஷல் நேமு, ஆத்மானி கொடுக்கல, ஆத்மானி சொல்லலாம், பிரம்மமனி சொல்லலாம், சைத்தன்யமனி சொல்லலாம் இல்லையா, ஆனா ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்கறேன்னு சொல்லி, என்ன ஸ்பெஷல் நேம், சத்யஸ்ய சத்யம், இதுதான் டைட்டில். உபனிஷத்தன்னா நான் ஸ்பெஷல் பேர் கொடுக்க போறேன், என்ன பேரு, சத்யஸ்ய சத்யம். சரியா, இதுக்கு சங்கரர் சத்தியத்துடைய சத்தியம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முதல் சத்தியத்தின வந்து அந்த பிராணாகனு சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்பிராணாகன்னு என்ன அர்த்தம், நான் இப்ப என்ன சொன்ன, ஜகத்து மொத்தம்னு சொன்ன இல்லையா, வாகாதி இந்திரிய தேவத லோகங்கள் ஜீவங்கள். அப்போ ஒரு சத்திய சத்தியசிய இந்த சத்தியத்தோட, எந்த சத்தியத்தோட, இந்த பிராணங்களும் இந்த உயிர்களும் இந்த உலகம் இருக்க சகத் அப்படி என்ன, இதே சத்தியம் அனு கூப்பிடுறது, சத்தியம்ன்றது இது என்ன சத்தியம்னா, வியாபகாரிக சத்தியம், வியாபகாரிக சத்தியம். இன்னொரு விதத்துல நமக்கு உள்ள புரியணும், உபனிஷத்தும் சொல்லும், மித்யா சொன்ன இல்லையா, மித்யான்னு சொன்னா கஷ்டமா இருக்கும், அது பொய் ஒன்னும் இல்லை அப்படி எல்லாம் சொல்றது பதில, இருக்கப்ப ஆனா வியாபகாரிக சத்தியம், டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி, நாட் டிரான்சென்டென்டல் ரியாலிட்டி. அந்த வியாபாரி அப்படின்னு இல்லை, ஃபங்க்ஷனல் ஆர் எம்பெரிக்கல் ரியாலிட்டின்னு சொல்லணும், அதுதான் நான் டிரான்சாக்ஷனல். அப்போ இது எல்லாத்துக்கு அது சத்தியம் சார், சத்தியம் அனைத்து ஒண்ணுதான் சொல்லணும்,
சத்துன்னு ஒண்ணுதான் இருக்கணும், ஒண்ணுதான் இப்ப இருக்கு, பாரமார்த்திக ரியாலிட்டி சத்தியம். ஆனா அதிலிருந்து இது காணப்படுறது கூட, கனவு கூட நாங்க பிராதிபாதிக சத்தியம்னு பேரு கொடுத்தோம் இல்லையா? ஏன் நீ கவலைப்படக்கூடாது இல்லையா? கனவு எல்லாம் போய் ஒன்னு இல்லைன்னு சொல்லுவதுதான் அது இருக்கு சார், நான் அனுபவிச்சேன், அதுதான் பிராதிபாசிக சத்தியம், இது வியாபகாரிக சத்தியம். அப்ப மூணு சத்தியம் இருக்க என்ன சார்? அப்படி இல்லை, பாரமார்த்திக சத்தியத்துல இருந்து இந்த வியாபகாரிக சத்தியமும் பிராதிபாசிக சத்தியமும் இருக்கின்றன போல் காணப்படும். இருக்கின்றன போல்னு சொன்னாவே அது மித்யான்னு சொல்ல அர்த்தம். ஏன்னா அது எப்பவுமே இருக்கிறது இல்லையே, அதுதான் க்வெஸ்சன். அது எப்பவுமே இல்லை, நீ பார்த்துட்டு இருக்கும் போது அது நசிஞ்சு போடுறது, நீ பார்த்துட்டு இருக்கும் போது அது இறந்து போடுறது, நீ பார்த்துட்டு இருக்கும் போது அது கிளம்பி போடுறது, மாறிட்டு இருக்க. கனவு கொஞ்ச நேரம் தான் பார்க்கறேன், உடனே முடிச்சுக்கிற இல்லைன்னா தூக்கத்துக்கு போறேன். ஏன் எப்பவுமே இல்லை, எப்பவுமே இல்லாதனால அது சத்தியம் இல்லை. அப்போ சத்தியத்துக்கு அர்த்தம் எது? திரிகாலே அபி திஷ்டதி தத் சத்தியம். அப்போ ஆனா உபனிஷத்து தைரியமா சத்தியஸ்ய சத்தியம் அனு சொல்றது. அப்போ நம்ம ஜாகிரதை எப்படி புரிஞ்சிடும்? வேற இன்னொரு வியாக்கியாத இதுக்கு அழகா விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த உலகத்தின் சத்தியம்னு கூப்பிடுறாங்கன்னு உபனிஷத்து கூப்பிடுறதே. ஏன்னா அவர் இப்படி சொல்றார், சத்து பிளஸ் எத்து, சத்து பிளஸ் எது, அது ரெண்டு சேர்ந்துதான் அது சத்தியம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சத்து எது ரெண்டு பதங்களை எடுத்துக்கோ, அது ரெண்டு சேர்ந்துதான் சத்தியம். அப்படி என்ன என்ன சார் சத்து தெது? அப்படி என்ன, ஒன்னு வந்து சத்தனேது வந்து மூர்த்த பிரபஞ்சம் ரூபங்கள், இதெல்லாம் சத்தம் தானே சொல்றோம் நாம, பட் மூர்த்த பிரபஞ்சம் பத்தி சொல்றது சத்து. தெது வந்து அமூர்த்த பிரபஞ்சம், உருவம் இல்லை நிர்குணம். இன்னொரு விதமா சொல்லணும்னா ஸ்தூலம் சூக்ஷ்மம், இல்ல இன்னும் கரெக்டா சொல்லணும்னா சத்து சித்து. மாதிரி சத்து சித்து ரெண்டு இருக்குல்ல, இது எல்லாம் சத்து சத்தனு. நீ என்ன இது இல்லைன்னு சொன்னா வேதாந்தம் என்ன எடுத்துக்கணும்? நீ அந்த நாமரூபம் பார்க்காது இருக்கேன்னு பார்த்துக்கணும். இருப்புதல் சத்துன்னு பாரு, நாம ரூபத்தின் உற்றுடும். இது முடிகிற காரியமா சார்? நாமரூபத்தை பார்த்துட்டே இந்த நாமரூபம் சத்தியம் இல்லைன்னு சொல்லணும், சரியா? குடம் பார்த்துட்டே குடமனே நாமரூபம் சத்தியம் இல்லைன்னு கிரகிக்கணும், எடுத்து தூக்கி போட முடியாது. அப்போ இது சத்து அது சத்து அது சத்து அது சத்து சத்து சத்துதான் சத்தியம், மூர்த்தி நாமரூபம் அசத்தியம். ஸோ இந்த மாதிரி அவர் சத்து தியது அனே பிரித்து பார்த்தா அது சத்தியம் என்னார். சரி, பொதுவாக உபனிஷத்து சொன்ன ஒரு சத்தியம் வந்து வியாபாரிக சத்தியம், இன்னொரு சத்தியம் பாரமார்த்திக சத்தியம்னு சொன்னோம், சரியா? அதுதான் ஆத்மா. அப்போ வேதாந்தம் வந்து மூணு பத்தினே பேசுறது, வியாபாரிக சத்தியம் பிராதிபாசிக சத்தியம் அண்ட் பாரமார்த்திக சத்தியம், மூணு பத்தி பேசுறது. இது நமக்கு நம்ம பாகவதம் ரொம்ப வருஷம் படிச்சதுனால அந்த முக்கியமான ஸ்லோகம், எந்த ஸ்லோகத்துல ஒன்பது தடவை சத்தியம் அனே பதம் உபயோகப்படுத்தி சொல்லப்பட்டது, அப்படிப்பட்ட ஸ்லோகம் இன்னொன்று கிடையாது. எப்போ கிருஷ்ணன் பிறந்தப்போ பிறந்தது யாருன்னா தேவதைகள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி சொல்லும் போது சத்யவிரதம் சத்ய பரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே
சத்யஸ்ய சத்யம் ருத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. அது ஒன்னே ஒரு வருஷம் பேசிட்டே போலாம் அந்த ஸ்லோகம் வச்சுக்கிட்டே. பரவாயில்ல, ரிப்ளை. சோ இது போல் சத்யஸ்ய சத்யம் கரெக்டா அந்த உபனிஷத்துல வந்த பதமே இங்க வந்துச்சு பாத்தீங்களா, சத்யஸ்ய சத்யம். சோ இப்படி ஒன்பது தடவை அந்த அழகான ஒரு ஸ்லோகம். சத்யவிரதம் சத்தியம் இங்க பார்த்தன பரம் த்ரி சத்தியம் வந்துச்சு, த்ரி சத்தியம். அது த்ரீ மூணு சத்தியம் எங்க எப்படி இருக்கும், மூணா பிரிஞ்சு காணப்படுது வியாபகாரிக பிராதிபாசிக. அப்படி சொல்லி சரி, இந்த வியாபகாரிக பிராதிபாசிக சத்தியத்தை கூட சத்தியஸ்ய யோனிம், யோனிம் என்ன ஊம்பு ஆரிஜன் நியூக்ளியஸ், இப்படி எல்லாம் சத்தியஸ்ய சத்தியம் அனே வார்த்தை ரொம்ப முக்கியமா இருந்தது, அது ஒழுங்கா புரிஞ்சது. அப்போ இதுல மூணு சொல்லிட்டு இருக்கோம், இப்போ மூணுத்துல ரெண்டு மித்யா ஒண்ணுதான் சத்தியம். இந்த ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இது ரெண்டும் அப்பப்போ காணப்படுறது போறது, அப்பப்போ காணப்பட்டு போறதுனால அது சத்தியம் இல்லை, அப்பும் இல்லை அப்புறம் இல்லை இப்பு காணப்படுதுன்னா அது இப்பும் இல்லை. கௌடபாதர் பாண்டோக்கியத்துல அப்பும் இல்லை முன்னாடி இல்லை அப்பும் இல்லை அப்புறம் இல்லை இப்பு மட்டும் இருந்தா அது இல்லாத போன்ற ஆதா வந்தேச்ச எத் நாஸ்தி வர்த்தமானே சேபி தத்ததா. இப்படி ரெண்டுத்து நூற்றுனம் ஒன்னு பிடிச்சேன், இதோட இந்த அஜாதசத்ரு பிராமணம் முடிந்து விட்டது. அழகா டீச் பண்ணாரு நிர்குண பிரம்மனை பத்தி, எந்த உபனிஷத்திலும் சொல்லாத ஒரு புது விதமா. அதுக்கு பிறகு சங்கரர் வந்து இங்க ஒரு விஸ்தாரமான பாஷ்யத்தின் எதிராரு பிருகதாரண்யகத்தில், அது நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணுவோம். எதுக்கு அந்த பாஷ்யம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு அவருடைய கண்ணுட்டு முன்ன யாருக்காவது இப்படி பண்டித்தர்களும் படித்தவங்களும் வேதாந்திகளும் சாதகர்களுக்கு யாருக்காவது கூட சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி ஏதாவது ஒரு காலத்துல சந்தேகம் வந்தான் இல்லைன்னா அவர் இருக்கிற காலத்துல அப்படி சந்தேகம் யாராவது கேட்டு இருக்கலாம். சங்கரர் நிறைய சொன்ன இல்லையா, அவர் கொண்டு வர அந்த பூர்வபக்ஷி அனே எதிர்கட்சி அவரே பாவிச்சு கொண்டு வந்துறாரு அவருடைய பாஷ்யத்துல. நேரா அங்க யாரோ வந்தாங்க அவர் ஏதும் போது வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது. நிறைய பேர்கிட்ட பேசிட்டாரு, வாதனை பண்ணாரு, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாமே இங்க மனசுல அவர் அனாலிசிஸ் பண்ணி கிறிஸ்டல் கிளியரா விஷயத்தின் வச்சிருக்காரு. சரி கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் என்ன விஷயம் எடுத்துக்கிட்டு இங்க மீமாம்சா இந்த விசாரணம். சங்கர பாஷ்யம் அஜாதசத்ரு பிராமணத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட், இப்ப பேசினது தஸ்ய உபனிஷத்து அனி பார்த்துமா. இப்போ இந்த வாக்கியத்தை மேலதான் விசாரணை. இங்க தஸ்ய அனே பதம் உபனிஷத்து ப்ரொனௌனா யூஸ் பண்ணிச்சு, ப்ரொனௌன் அதோடைய அவருடைய யாரு யாரோ அவருடைய. இப்படி ஜெனரல்லா காமன்னா ஒரு ப்ரொனௌன் உபயோகப்படுத்திட்டு சொல்லிச்சு தஸ்ய. அப்படி சொன்ன தஸ்ய சந்தேகம் வரும், யாரு யாருக்கு ஸ்பெஷல் டைட்டில் கொடுத்தது, அவனுக்கு ஸ்பெஷல் டைட்டில் யாருக்கு சொல்லு, பத்மஸ்ரீ யாரு கொடுத்தாங்க கேள்வி வருமா கஸ்ய. அப்போ அது மட்டும் இல்ல, உபனிஷத்து இந்த மந்திரத்தில் ஒரு இடத்துல என்ன சொல்லுச்சு, தஸ்மாத் ஆத்மனஹா
சர்வே பிராணாக. ஆத்மனஹ அனேது கூட ஜெனரலா உபயோகப்படுத்திச்சு. அது ஜீவாத்மாவா பரமாத்மாவா சந்தேகம். ரெண்டு இருக்குல்ல எங்க இப்போ. தஸ்யன்னா யாரு, யாருன்னா இங்க கூட அர்த்தம் ஜீவாத்மா. ஏன் ஸ்பெஷல் நேம் கொடுக்கறது இல்ல பரமாத்மாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உபனிஷத்தை சொன்னதுனால. அப்போ இந்த ஜீவாத்மாவா பரமாத்மாவா அந்த பிரணவன் அப்படின்னு சந்தேகம். ஆத்மான்னா ஜீவாத்மாவா பரமாத்மாவா அந்த சந்தேகம். இந்த விசாரணம் மொத்தம் மூணு பாகங்களா பிரிச்சு சங்கரர் விவரிக்கிறார். அதுல முதல் பாகம் இன்னைக்கு கொஞ்சம் விசாரணை பண்ண முடியும் நமக்கு பண்ணலாம். முதல் பாகம் மொத்தம் மூணு ஸ்டேஜஸ் போவார். முதல் பாகத்துல ரெண்டு எதிர்கட்சிகள், ரெண்டு வேறு வேறு ரெண்டு எதிர்கட்சிகள், அவங்களை என்ன சொல்லுவோம் பொதுவா பூர்வபக்ஷி. பூர்வபக்ஷத்துல முன்னாடி கட்சியில இருக்கிறவன், அந்த கட்சியில இருக்கிறவங்க அவங்க பக்ஷி என்ன வந்துச்சு பட்சம். நீங்க யார் பட்சம், எங்க பட்சமா அவங்க பட்சமா, எந்த ஒரு பட்சத்துக்கு சேர்ந்து வாதிக்கிற அதுல இருக்கிறவன் பேருக்கு பட்சி. அதனால குருவியை பறவை அனுப்பிச்சு கூடாது. ரெண்டு பூர்வபக்ஷிகள், அப்புறம் சங்கரர் சித்தாந்தி. நம்ம எல்லாரும் யாரும் நம்ம சித்தாந்திகள். என்ன வேதாந்தம் படிச்சோம் இல்லையா, வேதாந்தினு சித்தாந்தின்னு சொல்லுவான் பூர்வபக்ஷி. சரி, முதல் பூர்வபக்ஷி என்ன சொல்றான், அவனோட அப்ஜெக்ஷன் என்ன, ஏன் அவனுக்கு சந்தேகம் என்ன. அவன் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் பேசுறதெல்லாம் அவர் பேசுற போல் நீங்க நினைச்சுக்கணும் சார். அஜாத சத்ரு இந்த இங்க சொல்லி கொண்டிருக்கிற விஷயம் வந்து ஜீவாத்மா பத்திதா, ஓகே, ஜீவாத்மா பத்திதா சொல்லிட்டு இருக்கிறாரு. அது எப்படி உனக்கு தெரியும் ஜீவாத்மா பத்திதா பேசிட்டு இருக்காருன்னு பாருங்க. முதல் வந்து அந்த கார்கி வந்து நான் உனக்கு பிரம்மம் சொல்லித்தரே அப்படின்னாரு, பிரம்மதே பிரவாணி. ஆனா சொல்லி கொடுத்தது சகுண பிரம்மம் மட்டும்தான். அது இல்லப்பா இன்னும் இருக்கந்தானே அஜாத சத்ரு, நான் உனக்கு வந்து பிரம்ம வித்யனை நான் சொல்லித்தரேன் அன்னாரு. அப்படின்னு இன்னும் மீறி ஏதோ சொல்லணுமனி. அப்போ அங்க அஜாத சத்ரு என்ன சொன்னாரு, துவாம் ஜ்ஞாபயிஷ்யாமி, நான் பிரம்ம வித்யனை உனக்கு சொல்லித்தரே. இப்போ நான் பேசினது நீ பேசினது பூர்ண பிரம்ம வித்தி இல்லை அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி என்னன்னா, அப்படிதானே ஆரம்பிச்சு, ஆனா பிரம்ம வித்தியன் பத்தி சொல்லித்தர அனு சொன்ன அஜாத சத்ரு ஏன் சார் தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு கிட்ட போறா, தூங்கிட்டு இருக்கிற ஜீவாத்மா தானே, தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஜீவாத்மா ஒரு சாதாரண மனுஷனு கிட்ட போய் அங்கே விசாரணை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. பரமாத்மா கிட்ட எங்க கொண்டு போலியே, பிரம்மன் கிட்ட கொண்டு போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சந்தேகம் இதே. சரியா, ஜீவாத்மா கிட்ட தான் போயிருக்கான், தூங்கிட்டு இருக்க ஒரு மனுஷனு கிட்ட. அப்போ சத்தியச சத்தியம் அனே பதம் அப்படி வேற ஒண்ணு இல்ல, இந்த தூங்கிட்டு இருக்கிற பரமாத்மா அனேது வேற இல்ல, சத்தியச சத்தியம் அனே இந்த ஜீவாத்மாதா சத்தியச சத்தியம். பாருங்க எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறான் பாத்தீங்களா, கொஞ்சம் சிரமமா இருக்கும் பரவாயில்ல, பாஷ்யம் வரும்போது எல்லாம் சிரமப்படுறோம் இல்லையா, புரிஞ்ச வரைக்கும் புரியும். நானும் ஏதோ பாயிண்ட் பாயிண்ட தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். சரியா, இப்படி சந்தேகம் பிரம்ம வித்ய சொல்றேன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்க ஒரு ஜீவன் கிட்ட கொண்டு போய் சொல்றானே. அப்போ அஜாத் சத்ரு பேசினதே இதுல
அந்த தஸ்ய உபனிஷத்தனேதி வந்து ப்ரொனவுன் வந்து யாரல்ல, ஜீவாத்மா பத்தி தான். அதே போல் அவனுக்கு பேரு சத்தியச சத்தியம்னா ஜீவாத்மா பத்தி தான். இப்படின்னு இவனுடைய ஆர்குமெண்ட் சொல்லி மெயினா அப்படி நான் சொல்லித்தரேன்னு சொன்ன அந்த அஜாத் சத்ரு வந்து வேற எங்கேயுமே போல தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஜீவன் கேட்டுதான் போயிருக்கான். அதனால இந்த ஜீவனே தான் ஜாகிரத சொப்னத்துல இருந்து அப்புறம் தூக்கத்துக்கு போறான்னு சொன்னா இல்லையா, ஸ்வபிதி அனு மூணு அவஸ்தைகள். அப்ப அந்த ஜீவாத்மா தான் அங்க சொன்ன மகாராஜா பவதி, மகாபிராமணா பவதி, இதெல்லாம் கூட ஜீவாத்மா பத்தி தான். இவனுடைய கருத்து என்னன்னா, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், பரமாத்மா அனைத்து இன்னொன்னு எதுவுமே இல்லை சார், பரமாத்மானி தனியே இன்னொன்னு எதுவுமே இல்லை. அதனால அப்படிதானே சொல்லி அவன் போய் அப்புறம் அவனுக்குள்ள அவன் படுத்துக்கிறான், தூங்கிக்கிறான், சொபிதி ஆயிடுறான். அப்ப என்ன இவருடைய கன்க்ளூஷன் என்னன்னா, இவரோட அபிப்பிராயம், அதனால சார் பிரம்ம வித்யானி நீங்க பேசின வார்த்தை சொன்னா கூட இஸ் ஈக்வல் டு ஜீவ வித்யா, இது ஜீவா ஜீவாத்ம வித்யா தான் இது, சரியா? அதனால அப்புறம் வேற என்ன சொன்னீங்க, அந்த பிரம்மன் தான் ஜெகத்து காரணம்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ அது என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த ஜீவதான் ஜெகத்து காரணம், பிரம்மன்னா ஜீவா தான். ஆனா என்ன சொல்றான் அவனு, பரமாத்மானது வேற இல்லைன்றான். அவனோட மெயின் ஆர்குமெண்ட் பரமாத்மானது இன்னொன்னு இல்லை, ஜீவாத்மா தான். அப்போ இந்த ஜீவாத்மா தான் கர்த்தா போக்தா அண்டு சம்சாரி, கர்த்தா போக்தா சம்சாரி சொல்லிட்டும் இல்லையா, கர்த்தா போக்தா இதெல்லாம் பேசிட்டோம், சம்சாரி. இந்த ஜீவாதா கர்த்தா போக்தா சம்சாரி அப்படி என்றே, இவன் தான் வேற பரமாத்மா இல்லை என்றே, உனக்கு எப்படி தெரியும் இந்த ஜீவாதா கர்த்தா போக்தா சம்சாரியான்னு எப்படி தெரியும் உனக்குன்னா, அவர் சொல்ற நினைவுல எல்லாரோட அனுபவம் அதுதானே, நினைவுல எல்லார அனுபவம் நம்ம கர்த்தா போக்தா சம்சாரிகள் தானே, நம்ம சம்சாரம் துக்கப்படுறோம் கவலைப்படுறோம் எல்லாம் இருக்குல்ல, எல்லாரோட அனுபவம் அதுதானே, அதுக்கு என்ன பெருசா உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்க. இன்னொன்னு பாயிண்ட் அவன் சொல்றான், அவஸ்தேதம் இருக்கிறதுனால நல்ல புரிஞ்சு இது பாயிண்ட், ஸ்வரூபத்துல பேதம் இருக்காது சார், நினைவு கனவு யாரு, ஜீவாத்மா தான், முதல்ல இருந்து இவனு தான் சம்சாரி கர்த்தா போத்த, ஸ்வரூபேதம் நபதி அங்க ஸ்வரூபேதம் இருக்காது. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, எந்த ஜீவன் பத்தி அஜாத சத்ரு பேசுறானோ இருக்கிறது அந்த ஜீவாத்மா தான், இன்னொரு ஆத்மானே இது யாரும் இல்லை பரமாத்மானே. அப்போ இந்த ஜீவன் இன்னைக்குதான் சம்சாரித்வம் கர்த்திருவம் அண்ட் போக்திருத்தம், இது எப்படி மாறும், ஜஸ்ட் தூக்கத்துக்குள்ள போயிட்டு வந்ததுனால இவர் பரபிரமத்தோட ஒன்னா ஆயிடுச்சான்னு எப்படி எல்லாம் சொல்லுவீங்க, ஏ ஸ்வரூபேத அவஸ்தபேதத்தினால ஸ்வரூபேதம் மாறாது, இவனுடைய ஸ்வரூபம் என்ன, சம்சாரியுடைய கர்த்திருவ போக்திருவ சம்சாரி சாரோ மிசரபிள் கை, தூக்கத்துல எழுந்திரிச்சு வந்து கூட நம்ம அப்படிதானே இருக்கிறோம். அதனால அவஸ்த மாறினதுனால இவனுடைய நேச்சர் மாறுமா என்ன பாருங்க, எப்படி இல்லை லாஜிக் பண்றான், அதனால மாறாது அதை அப்படின்னு சொல்லி. இப்போ நினைவுல ஒரு எக்ஸாம்பிள் சங்கரர் ஒன்று கொடுக்குறாரு, அவர் அவனு பேசுற போல், இப்போ நினைவுல நான் வந்து புத்தி இல்லாதவனா இருக்கேன், அன்இன்டெலிஜென்ட் பர்சனா இருக்கேன், தூங்கினதுக்கு அப்புறம் இன்டெலிஜென்ட் பர்சன் ஆயிடுவானே, என்ன காமன் சென்ஸ், அன்இன்டெலிஜென்டா இருக்கிறவனுக்கு தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன புத்திவான ஆயிடுறானா,
ஆகலையே. அப்போ எப்போ அப்படிதான் இருக்கான். அப்போ ஜீவாத்மா கர்த்திருவ போக்திருவ சம்சாரி, அவன் அப்படிதான். கனவுல போய் அவன் பரமாத்மாவில் ஒன்னாயிட்டான், அதனால பரமாத்ம ஸ்வரூபம் நிர்விசேஷம் எங்க இருக்க, இதெல்லாம் யாரும் எங்க பாக்குறேன் நீ என்றான். அப்படின்னு சொல்லி சார் ஆக்டிவா இருக்கும் போதும் புத்தி இல்லாதவன், இன்ஆக்டிவா பேசிவா இருக்கும் போதும் புத்தி இல்லாதவன் தான். ஆனா மொத்தத்துல புத்தி இல்லாதவன் தான். நனவுல இருந்தா என்ன, கனவுல இருந்தானா, தூக்கத்துல இருந்தானா, இவன் ஜீவாத்மா தான் அப்படின்னு சொல்லி இதே புரியதா உங்களுக்கு அப்படி என்றான் அவனும். இது அவன் சொல் சங்கரர் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா, இந்த இன்டெலிஜென்ட் அது சொல்லல, பசு மாடு அது நடந்துட்டு இருந்தானோ உட்கார்ந்துட்டு இருந்தானோ சாப்பிட்டுட்டு இருந்தானோ தூங்கிட்டு இருந்தானோ, பசுமாடு பசுமாடு தானே. கௌஹு சர்வதா கௌஹு ஏவா, சங்கரர் கொடுக்குற எக்ஸாம்பிள். அது நான் இன்டெலிஜென்ட் புத்தி இருக்கிறவன் புத்தி இல்லாதவன் சொன்னேன். பார்க்க நல்லா இருக்குல்ல எல்லா ஆர்குமெண்ட்டை வந்து இப்படிதான் ஆர்கியூ பண்ணுவான். இது இந்த பூர்வபக்ஷியோட பாவனை இது எல்லாமே. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றான்னா, உபநிஷத்துல முன்னாடி பிராமணத்திலயோ வேற எடுத்தங்க முன்பாகத்துல அகம் பிரம்மாசி அனே மகாவாக்கியம் சொல்லப்பட்டதே, சரியா? அப்படி சொல்லிட்டு இருந்தா கூட ஒருவேளை நம்ம கேட்டா அங்க மகாவாக்கியம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லியிருக்கேன், எந்த அகமத அப்ப ஜீவனா யாரு சொல்ற அப்படின்னு கேட்டா, அங்க அப்படி சொல்லியிருந்தா கூட அது என்ன சொல்றான்னா, அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அகம்னு சொன்னா சம்சாரி ஜீவாத்மா பிரம்ம அப்படின்னு அர்த்தம். நீ பிரம்மனை பதம் உபயோகப்படுத்திக்கோங்க, தப்பு இல்லை, ஆனா வேற இல்லை. ஆனா அசம்சாரி சம்சாரிதான் இவன், இந்த அகமனேது சம்சாரி ஜீவாத்மா தான் பிரம்மன்னு சொல்றது. அப்ப அகம் பிரம்மாஸ்மன் யாராவது ஒரு சொன்னா, நானும் சம்சாரி ஜீவாத்மா, ஐ எம் ஆடிங் ஒன் மோர் டைட்டில் ஃபார் மீ பிரம்மா, நோ டிஃபரன்ஸ். ஏ தூங்குறதுக்கு முன்னாடி முட்டாளுதா, தூங்கினதுக்கு அப்புறம் முட்டாளுதா, இல்லையா? நான் ஒரு சம்சாரியா இருக்கிற ஜீவாத்மனு நான் எப்படி அசம்சாரி பரமாத்மா ஆக முடியும்? பசு ஆகுமா? பசு பசுதான் அப்படின்னு சொல்லி, அதனால எல்லா மகா வாக்கியங்களுடைய அர்த்தம் இப்படி இது இதே மாதிரி தான். மகா வாக்கியம் நீ சொன்னாங்க ஏதாவது இருந்தா இதுதான் அர்த்தம், ஜீவாத்மா சம்சாரி கர்த்திருத்த போக்திருத்த ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன பண்றேன், தேர்ஃபோர் அதனால அசம்சாரி பரமாத்மானே ஒன்றும் கிடையவே கிடையாது. அசம்சாரி பரமாத்மானது ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படியான அவன் சொல்றான். சப்போஸ் நம்ம அவனை கேள்வி கேட்கிறோம், அப்போ சம்சாரியா இருக்கிற ஜீவாத்மா இவன் எப்படி ஜகத்துக்கு காரணம் ஆயிடுவான்? இங்க ஜகத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டோம் இல்ல, நானே தானே நானும் சம்சாரி, சின்ன சரீரத்துல இருந்து சின்ன வாய் வச்சுக்கிட்டு சொல்லி நான் தான் ஜகத் காரணம். நமக்கு ஒரு சப்பாத்தி பண்ணவே சரியா தெரியல, ஒரு குழந்தைன்னு பெற்றுக்கிட்டு சரியா வளர்த்துறதே நமக்கு தெரியல, ஜகத்து மொத்தத்துக்கு நானும் காரணம். எப்படி அப்போ ஜீவாத்மா நீ சொல்ற சம்சாரி கர்த்திருத்த போக்திருத்த ஜீவாத்மா ஜகத் காரணம் ஆகுமா ஆக முடியுமான்னா, அதுக்கு அவனு சொல்லுவான் இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத கேள்வி கேட்காது, சாஸ்திர பலாத்த சாஸ்திரம் சொல்றதுன்ற அன்ற இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் சாஸ்திரம் சொல்றது என்ன கேட்காத, சாஸ்திர பலாத்த இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்காது, சாஸ்திரம் சொல்றது கேளு, அப்புறம் சாஸ்திரத்து மேல ஸ்ரத்த வச்சுக்கோ. இவ்வளவு சொல்றான், ஆனா அங்க சொன்னது வந்து இந்த சம்சாரி அது என்ன கேட்காது, அது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அவனுக்கு
எங்கெங்கெல்லாம் லாஜிக்கு எல்லாம் பேசி எதுவும் சொல்ல முடியுமோ சொல்றான். பட் இந்த மாதிரி வரும்போது இந்த காரணம் எப்படி ஆயிடுவோம் சம்சாரி ஜீவ, அது என்ன கேட்காது, சாஸ்திரத்தின் கேளு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சரி, எதுக்கு அப்படி சொல்றான்னா, நமக்கு எது புரியலையோ எது எட்டலையோ நம்மளால முடிவு பண்ண முடியலையோ அதெல்லாம் அபௌருஷேயமான விஷயங்கள்னால அது சாஸ்திரத்தை நம்பணும் நீ அப்படின்ற. ஆனா அவனும் இதே சாஸ்திரம் படிச்சான், இதே அஜாதசத்ரு பிராமணன் படிச்சா. ஆனா இப்ப அவனோட ஆர்குமெண்ட் எப்படி இருக்கு, அசம்சாரி பரமாத்மானேது உன்னுக்கு கிடையாது, இந்த சம்சாரி ஜீவாத்மா தான் ஜகத்துக்கு காரணம் அப்படி எல்லாம் ஆயிருக்கு. அதனால அப்படி சொல்லி அவன் ஆர்குமெண்ட் பண்ண. அப்புறம் ரெண்டாவது பூர்வபக்ஷி, ஓகே, சங்கரர் இன்னும் ஆர்கியூ பண்ணி நெகட் பண்ணல. ரெண்டோ பூர்வபக்ஷி, இவன் கொஞ்சம் பெட்டர். இவன் என்ன சொல்றான்னா, அசம்சாரி பரமாத்மானே அப்படி ஒன்னு இருக்கு, ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அசம்சாரி பரமாத்மா தான் பிரம்மன் அப்படின்னு இவன் ஒத்துக்கிறான். சரியா, அந்த பிரம்மனை பத்தி தான், அசம்சாரி பிரம்மனை பத்தி தான் இந்த பிராமணத்திலும் சொல்லப்பட்டது இவன். அதனால அப்படின்னு சொல்லு. தென் நம்ம கேள்வி கேட்கிறோம், அப்போ தென் அஜாதசத்ரு வந்து ஏன் அப்படி சம்சாரி தூங்கிட்டு இருக்கிற ஜீவனுக்கிட்ட போய் தானே சரீரம் காமிச்சுட்டு அவன் அதான் ஆர்கியூ பண்ணான் முன்னு பரபக்ஷி அப்படின்னு சொல்லி ஜீவானு பத்தியே டீச் பண்றான் அப்படின்னு சொன்னா, அசம்சாரி ஜீவாத்ம பரமாத்மனு பத்தி சொல்றதுக்கு சம்சாரி ஜீவாத்ம கிட்ட போய் அந்த எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றார் அப்படின்னு நம்ம கேட்ட, இவனு வந்து ஒத்துக்கிறான் அசம்சாரி பரமாத்மா பிரம்மன் இருக்கான் அப்படின்னு. ஆனா இவனுக்குள்ள போக போக தெரியும் இவனுடைய டிஃபெக்ட் என்னன்னு. இவன் என்ன சொல்றான், மந்திரம் சரியா பாருங்கோ, மந்திரம் சரியா பாத்துறீங்களா, அஜாதசத்ரு என்ன சொல்றான், இந்த ஜீவாத்மா இதுதான் மெயின் பாயிண்ட் செகண்ட் பூர்வபக்ஷ, இது புரிஞ்சுக்கணும். இந்த அஜாதசத்ரு இந்த ஜீவாத்மா தூங்குற சமயத்துல போய் ஹிருதயாகாசத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிறான்னு சொன்னார் இல்ல, ஹிருதயாகாசத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறான் தூங்கும் போது அப்படின்னு சொல்றதுக்கு அஜாதசத்ருடைய நோக்கம் என்ன தெரியுமா, ஜீவாத்மா பத்தி இல்ல, ஜீவாத்மா பத்தி இல்ல, என்ன நோக்கம், இவன் போய் யாரு மேல யாருக்குள்ள, ஓகே, யாரு மேல யாருக்குள்ள, என்ன அங்க வந்து செவன்த் கேஸ் கிரமெட்டிக்கல்ல சப்தமி விபக்தி உபயோகப்படுத்தியிருக்கு, ஹிருதயாகாஷே உதயாகாசத்தில் உள்ள சேதே தூங்கிட்டான் அங்க. அப்போ ஜீவாத்மான பத்தி சொல்றதுக்கு இல்ல, பரமாத்மான பத்தி சொல்றதுக்கு தான் அதுல போய் அந்த பரமாத்மா மேல ரெஸ்ட் ஆகுறான். அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் படுத்துக்கணும் போல் பரமாத்மாக்குள்ள போய் படுத்துக்கிறான். இதெல்லாம் கேட்கும் போது நம்ம அத்வைத்தம் போல்தான் நல்லாவே இருக்கணும். இது சொல்லி இங்கதான் இவன் தவறான். இப்போ அதனால சார் என்ன தெரியுமா, அசம்சாரி பரமாத்மா சம்சாரி பரமாத்மா டேக்கிங் ரெஸ்ட் இந்தி அசம்சாரி சம்சாரி ஜீவாத்மா சாரி சம்சாரி ஜீவாத்மா டேக்கிங் த ரெஸ்ட் இந்தி அசம்சாரி பரமாத்மா. புரியுதா இல்லை, இப்படி சொன்னாலும் சரி, அசம்சாரி பரமாத்மா giving the shelter to the samsari jeevaatma, konja padthuko tangiko inga appadiyane anda paramaatmanu pattida inda mantrathil inda edathil satyasya satyam ani sollirukke adu ottukuran ena avivana paramaatma irukku ottukuran adhe oru periya vishayam avan ottukave illai ipdi solli adinala enna aichu theriyuma adinala
சம்சாரி ஜீவாத்மா இஸ் ஈக்குவல் டு ஆர் சம்சாரி ஜீவாத்மா இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி அசம்சாரி பரமாத்மா. இதுதான் பரமாத்மா இருக்கு ஒத்துக்கிறேன், இவனு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறான் ஒத்துக்குவே, அன்றைக்கு ஒத்துக்கவே, சத்திய சத்தியம் அண்ணா அதை ஒத்துக்குவே. ஆனா ஜீவாத்மா ஜீவாத்மா தான் பரமாத்மா வருவார் போச்சு. பாருங்க மனசெல்லாம் புத்தி எப்படியெல்லாம் திங்க் பண்ணி எப்படியெல்லாம் கொடுக்கும். அனை இதெல்லாம் நம்ம படிச்ச என்னமோ எதுக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரான்னு தோணுது. என்ன இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லாஜிக் இல்லைன்னா நமக்கு இங்க கிளாரிட்டி வராது. அசல வேதாந்தம் கேட்டுட்டு இருப்போம் தவிர பாத்தீங்களா, கேட்கறதுக்கு மேலோட்டமா சிலது நல்லதா இருக்கு. அப்பன்னா கேவலம் தூங்கும் போது மட்டும்தான் அவனுக்கு பரமாத்மங்கள போய் இவனை ரெஸ்ட் எடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்றான் இவன். ஆனா இவர் அவர் ஒன்னு இல்லை அதான் அர்த்தம். அப்போ நம்ம அவனை திரும்பி கேள்வி கேட்கிறோம், அத அப்படி நீ சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ மகா வாக்கியம் பத்தி என்ன திரும்பி, இப்போ மகா வாக்கியத்தின் பத்தி நீ என்ன அதுக்கு விளக்கம் கொடுப்பேனி? அகம் பிரம்மா அஸ்மி, அது ஹவு டு யூ அக்கௌண்ட் இட், அது எப்படி கிளாரிஃபை பண்ணுவேனி அப்படி கேட்டா, பூர்வபக்ஷி ரெண்டாவது பூர்வபக்ஷ என்ன சொல்றான்னா, சார் இந்த மகா வாக்கியங்கள் எல்லாமே ஜஸ்ட் கேஷுவலா சொன்னது, நீங்க அது ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கூடாதோ. எல்லா மகா வாக்கியங்களும் அர்த்தபூத வாதங்கள். அப்போ நம்ம கூட ஏதோ சொன்னா, அப்போ சொன்னா இப்ப என்ன அது அப்படியே அது நிஜமா என்ன, ஏதோ அப்போ வந்துச்சு வாயிலுக்கு சொன்ன எப்படி இருக்கும். மகா வாக்கியங்கள் இல்லாம அர்த்தபூத வாக்கியங்கள் இல்லாம அப்புறம் அதெல்லாம் கேஷுவலா சொன்னத நீங்க அது ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லி சொல்லி இவன் அப்புறம் பயப்படுத்துறான். அதனால ஒருக்காகவும் நான் பரமாத்மன் சொல்லவே கூடாது, பெரிய பாபம், பெரிய குற்றம் தெரியுமா. உங்களுக்கு தோணணும் இப்போ இந்த அடிப்படையில் இருக்கிறவங்களை தான் விசிஷ்டாத்வைத்தர்கள். ஆனா விசிஷ்டாத்வைத்தம் சங்கர் இருக்கும் போது இல்லை, இன்னும் பிறக்கவே இல்லை, ராமானுஜர் பிறக்கவே இல்லை. ஆனா அப்போ கூட இந்த மாதிரி வாதனை அதுல வந்து வந்தத இப்போ இருக்கிற அந்த விசிஷ்டாத்வைத பாவம் அதுதானே. இப்ப ஏதாவது சொன்ன மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மன் இப்படி எல்லாம் சொல்லாது, தவறு கூட சொல்லக்கூடாது பாவம். நீங்க யாராவது அந்த இங்க ஏதோ கேக்குறீங்க நீங்க, நீங்க இது முன்னாடி என்னவா இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா வேதாந்தம் கேட்கும் போது நல்ல அடி, அதனால நிறைய பேர் வந்து ஒத்து வராம இல்லை சார் இதெல்லாம் வேறு அப்படி இருக்கும். அப்போ எவ்வளவு பிரயாணம் பண்ணி எத்தனை ஜென்மங்கள் எடுத்துட்டு இந்த அத்வைத ஞானத்துக்கு வரணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பக்தி விஷயம் வரைக்கும் ஓகே, அதெல்லாம் ஃபைன் ஃபைன் ஃபைன், பட் வாட் யூ கோ இந்த உபனிஷத்தோட இந்த விளக்கத்துக்கு நீ என்னதான் பதில் கொடுக்க போறேன், எப்படி புரிஞ்சுக்கிறது இது. அதனால அவன் இந்த ஒரு பட்சியோ சொல்லி அப்ப என்ன பண்ணணும், சங்கரர் கொஞ்சம் சிரிப்பு வர போல எழுதுறாரு முடிஞ்சது இல்லையும். அப்போ என்ன சொல்றான் அவனும், வாழ்க்கை முடிச்ச அந்த சுவாமி பரமாத்மாக்கு நீ பூ போட்டுட்டே பஜனை பண்ணிட்டே பிரார்த்தனை பண்ணிட்டே வேண்டிக்கிட்டே சேவகனாவே இருந்துட்டே இரு அப்படிதான் நீ சொல்ல போற. அப்போ எனக்கு எனக்கு சுவாதந்திரம் இல்லாத மாதிரி தானே, அப்படி ஒருத்தர் மேல டிபெண்டா இருக்கிற இது அப்ப அஸ்வாதந்திரம் ஆயிடும் இல்லையா. அப்ப எப்படிதான் மோட்சம் அனைது இருக்குன்ற, மோட்சம் என்ன ஃப்ரீடம் என்றும் இல்லையா. இந்த கேள்விகள் எல்லாம் வரும் மீடிய அப்படினே. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு சங்கரர் பதில் கொடுக்கணும், பேச மாட்டேன். ஜஸ்ட் சங்கரர் வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப கஷ்டம் இல்லாம
நம்ம ஸ்ருதியிலோ இருக்கிற அனுப்பிரவேச வாக்கியங்கள் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருமே நெகேட் பண்ணுவாரு. உபனிஷத்து ரொம்ப கிளியரா சொல்றதே, ஓகே என்னது, அசம்சாரி பரமாத்மா இஸ் தேர் அப்படின்னு உபனிஷத்து டிக்ளேர் பண்றது. ஓகே, தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மனஹா ஆகாஷம், ஆத்மனஹ அனேது ஒன்னு இருக்கு, பரமாத்மா நேது அசம்சாரின்னு உபனிஷத்து கிளியரா சொல்றது. எப்படி சர்வஜ்னஹா சர்வவித் நித்தியம் சுத்தம் புத்தம் முக்தம் ஸ்வபாவமணி நிறைய நிறைய அப்படி உபனிஷத்து எக்கச்சக்கமா சொல்றது. அப்போ பரமாத்மா இல்லைனேது நீ ஒருத்தாகவும் நெகேட் பண்ணி சொல்ல முடியாதுன்னு முதல் பட்சி முதல் பூர்வ பட்சிக்கு பதில். அப்புறம் அதனால முதல் பூர்வ பட்சி நம்ம ஒத்துக்கல, ஏன்னா பரமாத்மா இல்லைன்றானே அவன். அப்புறம் உபனிஷத்தை வந்து அது மட்டும் இல்லாம சிருஷ்டி பண்ணி சிருஷ்டி பத்தி சொல்லி அந்த பரமாத்மா சிருஷ்டி பண்ணாரு. அப்புறம் என்ன சொல்றது, பரமாத்மா ஓன்லி அனுப்பிரவேசம், ஹி என்டர்ட் இன் டு எவ்ரி பாடி ஆஸ் ஜீவாத்மா. நிறைய இடத்துல பார்த்தோம் அது கூட, தத் சிருஷ்டுவா தேவானுப்ராவிஷத், எங்க தைத்திரி உபனிஷத்துல அது கிரியேட் பண்ணி ஹி கிரியேட்டட் தேவ அனுப்ராவிஷது. இந்த விருதாரண்யகத்துல ஒரு பாஷ்யத்துல அனுப்பிரவேச பாஷ்யம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கடைசி ஸ்டேட்மெண்ட் சங்கரர் சொல்றதில்லை. அப்புறம் புருஷ சூக்தத்திலேயே இருக்கே, சர்வாணி பூதானி விசித்யதீர நாமானி கிருத்வா விவதன் எதாஸ்தே. புருஷ சூக்தத்தில் சர்வாணி ரூபம் எல்லா ரூபங்களையும் உருவாக்கி விசித்திரமானது எல்லாமே நாமானி நாமங்கள் அது எல்லாத்தையும் இருக்கு, கிருத்வா பிவதன் எதாஸ்தே அது எல்லாத்திலும் பரமாத்மாவே போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ பரமாத்மா வேத சர்வம், நீ ஜீவாத்மான்னு பேசு ஏதாவது பேசு, ரெண்டு ஐக்கியம் ஒண்ணுதான். அதனால இப்ப இவன் இப்படி என்ன ரெண்டாவது பூர்வபக்ஷிக்கு இது பதில், ரெண்டாவது பூர்வபக்ஷம் வந்து பரமாத்மா பரமாத்மா இந்த ஜீவாத்மா ஜீவாத்மா தான், அவனோ பரமாத்மா இல்லைன்னா. சங்கரர் இவங்க ரெண்டு பேருக்கு இப்படி அனுப்பிரவேச வாக்கியங்கள் எக்கச்சக்கமா கோட் பண்ணுவாரு, நிறைய இருக்கு, நம்ம உபனிஷத்துல அங்கங்க பார்த்தோம், எத்தனையோ இருக்கு. அதனால நீங்க ரெண்டு பேரு சொல்றது அத்வைத சித்தாந்தம் நாங்க ஒத்துக்க முடியாது சொல்லி அவங்க நெகேட் பண்ணுவார். அடுத்த வாரம் இன்னும் கூட கொஞ்சம் இருக்கு, அடுத்த பாகம் ஒரு பாகம் தான் பார்த்தோம் இப்போ பாஷ்யத்துல நாம, இதுக்கு இதோட நிறுத்துகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.